நான் வந்து திருப்பூர்ன்ற சட்டமன்ற தொகுதி செயலாளர் பணி சர்வே எண்ணும் நூறில் மூணில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக போராடி ஒரு 2 வருஷமாக வீட்டில் இருக்கிறோம். இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து விஓஆர்ஐ சொல்லியும் பிடிஓ சொல்லி ஏஐ சொல்லி எல்லாரும் சொல்லி ஏஐ வந்து கரண்ட் கொடுக்க மறுக்கிறாரு. நாங்களும் பல முறை வந்து எங்களை மனசுனா கூட நினைக்க மாட்டுறாங்க. அவ்வளவு கொசு டெங்கு காய்ச்சல் கூட பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட போய் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தில் இன்றைக்கி நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு கரண்ட் கொடுக்குற வரைக்கும் இல்லைன்னா பட்டினி போராட்டம் கூட நாங்கள் இருக்கிற அளவில் நாங்கள் இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஒரு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொடுக்க மாட்றாங்க. என்ன காரணத்தினால கொடுக்க மாட்டோம்? என்ன வண்டி புறம்போக்கு, எல்லா ஊர்லேயும் வண்டி புறம்போக்கு இருக்குது, கம்மா புறம்போக்கு இருக்குது, ஊர்னி புறம்போக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கிற காரணத்தில் இவங்க வந்து கொடுக்க மாட்றாங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு பறைய வீடுன்ற காரணத்துக்காண்டி இவங்க வந்து ஒரு ஆளாயிருவாங்கன்றனால கொடுக்க மாட்றாங்க. இதை வன்மையாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில், திருப்பூரோட தெற்கு மாவட்டத்தின் சார்பில், ஒன்றியம் சார்பில், தொகுதி சார்பிலையும் நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிடுறோம். பனையூர் திருவள்ளுவர் காலனி இன்றைக்கி வந்து முற்றுகை போராட்டம் பண்ணுறோம். ஆஃபீஸில் ஏஏ ஆஃபீஸில் இபி ஏஏ ஆஃபீஸில் வந்து பண்ணுறோம்.